மாமி இன்னைக்கு என்ன லன்ச் செய்ய போறீங்க? நீ வீட்டுல இருக்கிறதுனால மட்டர் பன்னீர் பிரியாணி செய்ய போறமா? ஓ அதுக்கு தேவையானதுலாம் ஆமா பாக்கலாம். 200 கிராம் பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கமா, 150 கிராம் மட்டர் உரிச்சு வச்சிருக்கமா. மட்டர்னா பச்சை பட்டாணியா? ஆமா பச்சை பட்டாணிமா, மட்டர்னா பச்சை பட்டாணிமா. மீடியம் சைஸ் 2 வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கமா, 2 தக்காளி மீடியம் சைஸ் அரைஞ்சி வச்சிருக்கமா, கொஞ்சம் கொத்தமல்லி புதினா, ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய், தேவையான பட்டை லாங்கு பத்தா, எண்ணெய் ஊற்றிக்கலாமா? கடலை எண்ணெய் தாம்மா. போதுமா? போதுமா, அரை கிலோ தாம்மா பிரியாணி செய்ய போகிறேன். இது வரணும், அதுக்கு தேவையானது பட்டை லாங்கு சூடாயிடுச்சு, நல்லா ஒரு காஸ்பூன் கரம் மசாலா, தனியா தூள் ஒரு 1 ஸ்பூன், மட்டர் போட்டுக்கலாமா, பன்னீரும் போட்டுக்கலாமா, கலை இருக்கு நல்லா, 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாமா, கழுவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாமா, நம்ம அழுகுமா தண்ணி, இதில் தான் எடுத்துருக்கோம். 1 கப்பு அரிசி, அது 2 கப்பு தண்ணி ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாமா, கொதி வரட்டமா, மூடி போட்டுக்கலாம். இப்படிதான் சல்னு நல்லா கொதிக்கணும். கொச்ச பிறகு ஒரு 20 நிமிஷம் அரிசி ஊற போட்டிருக்கோமா, இப்போ அதை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாமா, தண்ணியெல்லாம் சுண்டட்டமா, தண்ணியெல்லாம் வத்திச்சுமா, அந்த இந்த பதத்தில் தம் போடணுமா, இந்த வரமா இருக்கணும். ஆமாம், லைட்டாக தண்ணி இருக்கணும். இப்போ வந்து தம் போட்டுடலாம் நம்ம, ஹையில் 10 நிமிஷமா, அப்புறம் வந்து ஸ்லோவில் 15 மினிட்ஸ்மா. சரி, தம் போட்டுடலாமா. கொஞ்சோண்டு எலுமிச்சம் பழமா 1/4 ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கணும், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாமா, 2 ஸ்பூனு சின்ன ஸ்பூன், இது 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம், புதினா கொத்தமல்லி போட்டு மூடி போட்டுருவோம். இந்த கால்தான் ரெடி ஆயிடுது. வேணாமா நல்லா உதிரி உதிரியா பல பலன்னு வந்துருக்கு பாருமா. அவ்வளவுதாம்மா, மட்டர் பன்னீர் பிரியாணி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.